ஒரு சூப்பர் பொண்ணு வேலைக்கு வந்திருக்காடா. அவ பேரு காயத்ரி. எப்பவோ பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இப்ப அத ஆட்டி என்ன சொல்றாரு? யாரு இவனா? எப்படா பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான். இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். வரும்போது ஒரு கோட்டரும் அர்ச்சனா ஊர்கா போயிட்டு சொல்லு. அர்ச்சனா ஊர்கவா மூஞ்ச பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. வெளிய வா, உங்க அத்தையும் பேரெல்லாம் முதல்ல போய் ஃபுல்லா சரகு அடிக்கிறோம், அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டிமரத்து ஏன்டா கல்யாணம்? ஒரு தம்பிக்கு புத்தி சொல்ல மாட்டியா? இவனுங்களால என் பையனு கெட்டு போறாயா? அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லன்னு பாக்கு தெரிஞ்சது. இனி பெடல் எடுத்துருவாங்க என்ன கேக்க. என்னப்பா அந்த பொண்ணு வீடு கிட்ட காலி பண்ணு போயிடுச்சா? 600 ரூபா கொடுத்து புது சட்டை எடுத்திருக்கா? நீ வீட்டுக்கு எல்லாம் வராத. பவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல மச்சான், நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. பவர் அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? ஆ
இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா அங்கிள்? நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்ட. என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு, போர்டிங் பாஸ் தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிறேன், ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. அவன் பவர் எங்க? என்ன விஷயம்? எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள். துறக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தியா தேங்காய் பூத்தாலே நீ திமுற. அங்கிள் எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுற. அங்கிள் கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிகிறோம். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ பக்கத்துல டபுள் டக்கர் நாராயணன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு. கட்டுனா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அங்கிள் பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்படியா சொல்ற? ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறதான் புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன். என்னடா வெக்கப்படுறே? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட. உனக்கு புடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. அப்படி சொல்ற என்ன சிங்கக்குட்டி? நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு, சூப்பர். சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேசி முடிச்சிடலாமா? ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே. வாடா. மார்வலஸ். சபாஸ். ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா. பா. ஏய் கேக்கே வெண்ண இந்திரா. ஏய் டேய் 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 பவர் போடா. இந்த போட்டில நான் ஜெயிச்சிட போறேங்கிற பயத்துல பவர். பிரச்சனை வேணாம், எனக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களாடா? டேய் மரியாதையா போயிருங்கடா. டேய் சௌமியா என்கிட்ட இருந்து பிரிக்க வர பாக்குறீங்க? சௌமியாவை லவ் பண்றேன், அதை கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கேன். ராஸ்கல். கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கிளம்ப போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? என்ன பண்ணுவேன்? மானபங்க படுத்துருவேன். ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஜட்டி என்ன இருக்கு? பெரிய ஜட்டி போட்டு வந்தானே, நீங்க எல்லாம் காலிதான்.